அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு வாசகசாலைக்கு நன்றிகள். இன்றைக்கி நான் பேச போகிற கதை வந்து பதாகை இணைய இதழில் வெளிவந்த மாயக்குரல் அப்படின்னு எழுத்தாளர் தருணாதித்தன் எழுதின கதை பற்றினது. ஓகே, இது சுருக்கமாக கதை சுருக்கம் அப்படின்னு சொல்லணும்னா, இது ஒரு மிடில் ஏஜ் மேன், இல்லாட்டி ஒரு 25, நம்மளோட கற்பனை, இது என்னோட கற்பனை. நான் புரிஞ்சுக்கிட்டது ஒரு 30 to 35 வயசுள்ள ஒரு ஆண், தன் சின்ன வயசுலேருந்தே பாட்டி சொல்லி சொல்லி மானசீகமாக ஒரு குரலை கற்பனை செஞ்ச சுந்தரம் தாத்தாவோட குரல் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஒரு கற்பனையிலேயே ஒரு ஆத்மார்த்தமாக அந்த குரலை கேட்கணும், நம்ம அது தெரிஞ்சுக்கணும். பாட்டி எப்போ பார்த்தாலும் சொல்லும், நீ வந்து சுந்தரம் தாத்தா லெவலுக்கு பாடலை அப்படின்னு. அந்த குரலை வந்து அந்த ஹீரோ வந்து கண்டுபிடிச்சாரா, கேட்டாரா, என்ன பண்ணார் அப்படிங்கிறதா இந்த கதையோட ஜிஸ்ட். இதுதான் இதை வந்து தான் கதையாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு சிறுகதை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, புதுமை பித்தனோடல வந்து அதுக்கு ஒரு சிறுகதைங்கிறது புதுமை பித்தன் அவர்களோட விளக்கம் எப்படின்னா, ஒரு நிகழ்வோ அல்லது மனநிலையோ இதை வந்து ஒரு சின்ன கதையாக கொடுக்கறது. இதுக்கு வந்து ஒரு ஆரம்பம் இருக்கும், ஒரு பாடி ஆஃப் த ஸ்டோரி இருக்கும், மத்திய ஒரு நிலைமை இருக்கும், முடிவு. அந்த முடிவு நீழ்ச்சியாக, அது தொடர்ச்சியாகவும் இருக்கலாம், வீழ்ச்சியாகவும் இருக்கலாம், ஒரு ட்விஸ்ட்டோடு இருக்கலாம். இப்படி தான் ஒரு சின்ன சிறுகதைனா இப்படி தான் போகணும். ஒரு என்டையர் ஸ்டோரியவோ ஒரு இதையோ வந்து கொடுக்க முடியாது. ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி உள்ள கதைகள், அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு ஒரு கதை களம் வந்து அமைச்சிக்கிட்டு எழுத்தாளர் தரப்போகிறாரு. இந்த கதையில் வந்து அகைன் இந்த கதை சொல்லிக்கு வந்து பெயர் கிடையாது. இந்த கதை சொல்லிக்கு கடைசி வரை என்ன பெயர்னு நமக்கு தெரியவே தெரியாது. கதை மாந்தர்களோட எண்ணிக்கை, நிகழ்கால கதை மாந்தர்களோட எண்ணிக்கையும் ரொம்ப குறைவு. இவர் எப்படின்னா, அந்த கதைக்களம் எங்கே இருக்குதுன்னா, நம்மளை டைம் மிஷினில் ஏற்றி 1899 கொண்டு போகுது, 1920 கொண்டு போகுது, மறுபடியும் ப்ரெசண்ட்டுக்கு கூட்டு வருது. இந்த கதைக்களம் வந்து ஒரு டைம் ட்ராவலாக நம்மளை முன்னையும் பின்னையும் கொண்டு போது, நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தடவை மேலோட்டமாக வாசிக்கும் போது புரியாது. இதை நான் வந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு, எதை பற்றி பேசுகிறாரு, ஒரு மெக்கானிக்கல் ஒரு இது கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு வந்து இசையை பற்றி பேசுகிறாரு. நமக்கு இசையோட அடிப்படை இது எதாவது தெரிஞ்சாதான் அவர் சொல்ல வர்றது என்னென்னு புரியும். ஆனால் பேசிக்காக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், அன்னைக்கு வந்து அவருக்கு வந்து பாடுறதுக்கு ஒரு நல்ல மனநிலைமையில் இருக்கிறாரு. ஆக்சுவலாக அந்த கதை சொல்லி வந்துட்டு ஒரு பாடகர். ஸோ தன்னோட குரல் வந்து அந்த மானசீக ஒரு கற்பனை குரல், அந்த மாயக்குரல் அதுக்கு ஒத்ததாக இருக்குதா, அந்த லெவலுக்கு நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு, அவரோட கற்பனைக்கு நம்ம மேட்ச் ஆகிறோமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பிலேயே இருந்துகிட்ருக்கிறார். அதாவது நம்ம உங்கள் தாத்தாலாம் அந்த காலத்தில் அப்படி இருந்தார், நீ வந்து அதே மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல. பாட்டியெல்லாம் வீட்டில் சொல்லுவாங்க, உங்கள் தாத்தா அப்படி இருந்தார், அப்படி ட்ரெஸ் பண்ணுவார், அப்படி இது ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து இதாக இருப்பாங்க, இல்லாட்டி ஊர் மக்களுக்கு சேவை செய்கிறது, இல்லாட்டி அவங்களோட நடை உடை பாவனை இதை வச்சு ஒரு பெருமையாக சொல்லுவாங்க. ஸோ இந்த கதை ஹீரோவோட தாத்தா வந்து, அதாவது பாட்டியோட தாத்தா, அவரோட நேரடி தாத்தா கூட கிடையாது, பாட்டியோட தாத்தா. அவர் ரெண்டாவது தலைமுறைக்கு வந்து அவர் வந்து குரல் வந்து நல்லாயிருக்கும், பாட்டி சொல்லி சொல்லி இவருக்கு மனசில் வந்து சின்ன வயசுலதே பதிஞ்சிருச்சு. இவர் ஒரு சைல்டு ப்ராடிஜின்னு வேற சொல்லிக்கிறார். அப்போ சின்ன வயசுல இவருக்கு அந்த கலை வந்து தன்னாலேயே, அந்த பாடக்கூடிய திறன் வந்து தன்னாலே இருக்குது, ஒரு சைல்டு ப்ராடிஜின்னு சொல்லும் போது. அப்படி இருந்தும் அந்த பாட்டி, அந்த சுந்தரம் தாத்தா லெவலுக்கு நீ இல்லை, சுந்தரம் தாத்தா வந்து தசராவில் அந்த சமஸ்தானத்தில் தசரா விழாவில் பாடினா அப்படி இருக்கும், ராஜா வந்து மகாராஜா இன்வைட் பண்ணி கூப்பிடுவாங்க அப்படின்னு அந்த சொல்லும் போதும், அதை கேட்டு வந்து அந்த குரல் எப்படி இருக்கும் நமக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம், அவங்கள எப்போ சந்திக்கலாம், இல்லாட்டி இப்போ நிகழ்காலத்தில் அது சாத்தியம். ஆனால் இப்போ வந்து நமக்கு முன்னாடி போன தலைமுறையில் வந்து ஒன்று நம்ம ஃபோட்டோகிராஃப்ஸ் மூலமாக பார்க்கலாம், கல்யாண ஆல்பம் அந்த மூலமாக பார்க்கலாம். ஸோ இவருக்கு என்ன ஒரு சான்ஸ் கிடைக்கிது, அந்த குரலை கேட்குறதுக்கு என்ன சான்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத அப்படியே கொண்டு போயிட்டு வராங்க. அதுதான் கதை. அந்த கதைக்களம் வந்துட்டு நம்மளை முன்னோக்கியும் தள்ளுது, பின்னாடி நிகழ்காலத்துக்கும் கொண்டு வருது, இப்படியாக போயிட்டுருக்குது அந்த கதை வந்து. இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஆசிரியர் வந்து நம்மளை கொஞ்சம் வேலை செய்ய வைக்கிறாரு. ரீட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேஷன், நம்ம எழுத்தாளர் ஒன்று எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், கதை ஆசிரியர் எழுதுறாருன்னா அவர் எழுதுகிற நம்ம பாட்டு உட்காந்து நம்ம பாட்டு தேமேன்னு வாசித்தா நமக்கு ஒன்றும் அதில் பார்ட்டிசிபேஷன் இருக்காது.
அவர் என்ன நம்ம கதைக்குள்ளே இழுக்கிறார். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்ன இப்போ என்ன செய்ய சுந்தரம் தாத்தாவே தான் வந்துகிட்டே இருக்கிறாரு அப்படிங்கும் போது கதைக்குள்ளே நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கிறாரு. இழுக்கும் போது நமக்கும் ஒரு ஆர்வம் உண்டாகுது. நிஜமாகவே நான் வந்து கூகுளில் போய் அந்த எடிசன் பெல்கிராம் அது அதெல்லாம் என்ன ஷேப்பில் எப்படி இருக்கும், அது எப்படி இது பண்ணுவாங்க, அதெல்லாம் போய் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஏன்னா அந்த கதை இப்போ நம்ம ஒரு விஷயம் கற்பனை பண்ணி பார்க்கணும்னா ஆல்ரெடி நமக்கு அந்த ஒரு இது இருக்கணும், ஒரு இமேஜ் இல்லாட்டி ஒரு அனுபவம் இருந்தால் தான் அதை நம்மளால் கற்பனை பண்ண முடியும். இப்போ ஒரு கடத்தருவை பற்றி எழுதினாலோ இல்லாட்டி ஒரு விவரணை ஒரு இடத்தை பற்றின விவரணையோ அப்படிங்கும் போது நமக்கு ஓகே இது தெரிஞ்சிடும், ஓகே இப்படி இப்படி நம்ம கற்பனை பண்ண முடியும். அவருக்கு விவரணை ஒரு இடத்துல கொடுக்குறாரு, அரண்மனை எப்படி இருந்தது, அரண்மனையோட தரை எப்படி இருந்துச்சு, விளக்குகள் எப்படி இருந்துச்சு, தூண்கள் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் அந்த ஒரு மெஷின் அவர் 1899 கூட்டிகிட்டு போகும்போது நம்மளும் ரொம்ப அப்படியே கதையோடு ஒன்றி ஒரு கட்டத்தில் வந்து நம்மளும் வந்து அந்த 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 குறுந்தகடு இருக்கிற அந்த 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 வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு இது ஒரு வாய்ப்பு இருக்குது, கடைசியாக ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சி போகும்போது நமக்கு ரொம்ப ஆர்வம் வந்து அந்த ரூம்குள்ளே போய் மூச்சு மூட்டி நமக்கும் தூசியெல்லாம் பிடிச்சி அப்படியே வந்து நம்மளும் திணறி போகிறோம். ஒரு கட்டத்தில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு இது தான் இந்த இடத்துல தான் எழுத்தாளர் வந்து நம்மளை அந்த பார்ட்டிசிபேஷன் உள்ள அந்த ஸ்டோரியோடு நம்மளை அந்த கேரக்டரோடு நம்மளை கொண்டு போயிடுறாரு. இதுதான் அந்த மையப்பகுதி வந்து ரொம்ப முக்கியமானது. ஸ்டார்டிங் வந்து ஒன்று கதையோட முடிவு வந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் கதையை, சிறுகதையை இல்லாட்டி ஒரு அறிமுகம் மாதிரி கொடுத்து கொண்டு போகலாம், இல்லாட்டி ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி கொண்டு போகலாம். இங்கே வந்து நிகழ்காலத்திலேருந்து அப்படியே போய் 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 வருது அவருக்கு வந்து போயிட்டு போய்ட்டு வருது. கதை மாந்தர்கள் கூட இருக்க கதை மாந்தர்களோட எண்ணிக்கையும் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. ஒன்று ரெண்டுன்னு விரல் விட்டு எண்ணிடலாம் நம்ம அவரோட நிகழ்காலத்தில் ப்ரெசண்டில் இருக்கிறவங்க. ஸோ நமக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்குது. இந்த இதில் வந்து நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஓகே அந்த கதையோட அந்த கதை என்ன சொல்ல எதுக்காக இருக்குது அப்படிங்கிறதோட ஒன்றி நம்மளால் உள்ள நம்மளே இன்வால்வ் ஆகிருவோம், இன்வால்வ் ஆகிருவோம் அந்த மாதிரி. அதே மாதிரி கதை முடிவில் வந்து அந்த குரலை கேட்டாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம், கடைசியாக அந்த குரலை கேட்டுட்டாரு அப்படின்னு நினைப்போம்ல. அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் கதாசிரியர், ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். அதுதான் அந்த சிறுகதையோட எப்பயுமே சிறுகதைங்கிற ஒரு முடிவு வந்து அப்படியே சந்தோஷமாக ஹாப்பிலி லீவ்ட் எவர் ஆஃப்டர் அப்படின்னு முடிஞ்சோ அது நாவல் வந்துட்டு. இதுவும் சிறுகதை வந்து ஒரு ஒரு ட்விஸ்ட்டோடு இருக்கணும். நம்ம எதிர்பார் அந்த நம்ம இன்வால்வாகி உள்ளே போயிட்டுருப்போம், நமக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஏன் இப்படி சொல்கிறாரு. இதை வந்து வாசிக்கிறவங்களோட முடிவுக்கே விட்டுறாரு, ஏன் அந்த ஒரு ட்விஸ்ட் அங்கே வைக்கிறாரு அப்படிங்கிறத வாசிக்கிறவங்களோட முடிவுக்கே விட்டுறாரு. நம்ம வந்து நம்ம ஒவ்வொருத்தரோட புரிதலின் அடிப்படையில் ஓகே இதனால் இருக்கலாம் இதனால் இருக்கலாம் இதனால் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கலாம். கடைசி வந்து அவர் அந்த குரலை கேட்க மாட்டார். அவருக்கு எல்லாம் அந்த மெஷின் கிடச்சி அவர் தூசியில் இருந்து தேடி எல்லாம் பண்ணி அவருக்கு அந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அதே சமஸ்தானத்தில் அதே அரண்மனையில் தாத்தா பாடின மாதிரியே அதே தசரா பண்டிகையில் பாடுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். அதெல்லாம் பாடி அதெல்லாம் விட பெரிய சந்தோஷம் தாத்தா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண இது கிடச்சிருச்சு அப்படிங்கிறது. ஆனால் கடைசியாக தான் கேட்க மாட்டார். அதுக்குண்டான காரணங்களையும் கொடுக்குறாரு ஆசிரியர், அதுக்குண்டான காரணங்களையும் கொடுக்குறாரு எதுக்கு அப்படிங்கிறது. அந்த கடைசி ட்விஸ்ட்டு வந்துட்டு அவர் கேட்டாரா இல்லையா அப்படிங்கிறது தான். ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்துட்டு இப்போ நம்ம மானசீகமாக கற்பனையில் ஒரு விஷயம் நம்ம வச்சுருக்கும் போது சில சமயம் நேர்லையோ ஒரு இதோ பார்க்கும்போது நமக்கு நம்மளோட எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருந்து அது டக்குன்னு ஒரு பலூன் உடஞ்ச மாதிரி உடஞ்சிரும், இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி. மனித இயல்பு அதுதான், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கும் போது நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு இதுக்கு வராமல் இருக்கும்போது நம்ம நம்மளே உடஞ்சிருவோம் அந்த இடத்துல, என்னடா நம்ம எதிர்பார்த்தது இல்லையே அப்படின்ட்டு. ஆனால் இந்த எதிர்பார்ப்பு ஏன் அந்த இதாயிடக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு முடிவு எடுத்ததுக்கு காரணத்தையும் ஆசிரியர் இடையிலே ஒரு இதாக சொல்லிடுறார். ரெண்டு மூணு சம்பவங்களை வச்சு அதையும் சொல்லிடுறார். ஸோ அதை நியாயப்படுத்தவும் செய்கிறாரு. அது அது ஒன்று நல்லா இருந்தது. கடைசி எனக்கு அந்த இது முடிவு பிடிச்சிருந்துச்சு. இது தொடர்ந்து வந்து நம்ம மனசில் ஆரம்பத்துலேருந்தே கதாசிரியர் என்ன பதிவு பண்ண விரும்புகிறாரு, அந்த தாத்தாவோட குரல் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். பிகினிங்லேருந்து தாத்தாவை பற்றின ஒரு இது வந்து கொடுத்துக்கிட்டே வர்றாரு வந்துட்டு. அதே மாதிரி ஒரு சிறுகதைன்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு விதமாக அந்த எழுத்தாளர் வந்து அவரோட என்ன சொல்ல வர்றாருங்கிறத தெரியப்படுத்துவாங்க. விஷயங்களை வந்து எப்படி தெரியப்படுத்துறது, ஒன்று ஃபேக்ட்ஸு என்ன ஃபேக்ட்ஸ் இருக்கோ அதை கொடுக்குறது, இன்னொன்று விவரித்து சொல்கிறது, ஓமைகளை வச்சு விவரித்து சொல்கிறது, இதெல்லாம் இருக்குது. அதை வந்து ஃபேக்ட்ஸும் கொடுக்குறாரு, நமக்கு நிறைய வேலையை வைக்கிறாரு.
அதே மாதிரி கற்பனை கிடைக்கிறார் கொஞ்சம் ஒரு இதுவும் கொடுக்குறாரு. அதே மாதிரி வாசிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கேப் கொடுக்குறாரு, ஒரு சின்னோட காமெடி வைக்கிறார். ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்காங்க, ஒரு மைல்டு காமெடி மாதிரி ஒரு இடத்துல வைக்கிறார், ஒரு சிறிய நகைச்சுவை அப்படின்னு சொல்லி வைக்கிறார். அது நமக்கு புரிஞ்சதுன்னா இதாக இருக்கும். ஸோ இதுதான் கதை, நல்லா இருந்துச்சு. ஒரு ஆரம்பித்து நம்மளை வந்து ஸ்லோ அப்படியே மெதுவாக உள்ளே இழுத்து கொண்டு போய் ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு முடிவை கொடுத்த வகையில் இந்த ஒரு சிறுகதை வாசிக்க இதாக இருந்தது. மொழி நடை வச்சு பார்க்கும்போது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது ஒன்று டெக்னிக்கலாக இசையை பற்றி அவர் சொல்கிறது, அப்புறம் வந்து இந்த பிளேயர் அந்த ஆடியோ பிளேயர் பற்றி சொல்கிறது, இதெல்லாம் டெக்னிக்கலான விஷயங்கள். ஒரு இதாக வாசிக்கிறவங்களுக்கு சில சமயங்கள் அது வந்து தடையாக இருக்கலாம். ஏன்னா ஒரு இசையை பற்றி ஒரு ஞானம் இல்லாதவங்களுக்கு நம்ம ஏன்னா புரிஞ்சிக்கலாம், ஓகே அவர் இசையை பற்றி பேசுகிறாரு, அவர் பாட போகிறாரு, அதில் வந்து அவருக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கு, தம்பூராங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து ஆரம்பி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஆரம்பித்து அது ரெக்கார்ட் பிளேயருங்கிற ஒரு இதுக்கு போய் கடைசி வந்து கதை முடியுது. ஸோ நல்லா இருந்து ஒரு கதையோட போக்குமே வந்து எந்த இடத்துலையும் தடங்கள் இல்லாமல் அது பாட்டு ஒரு போயிட்டே இருக்குது. நமக்கு எந்த இடத்துலையும் ஒரு தடங்களாக தெரியலை. ஃபஸ்ட்டு ரீட் பண்ணும்போது ஏன்னா இவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் இது மாதிரி வருஷங்கள்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு, பட் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த டைம் ட்ராவல் அப்போ அது நடந்தது அப்போ இது அப்படிங்கும் போது நம்ம அதை கனெக்ட் பண்ணி வச்சு பார்க்க முடியுது. இதில் வந்து கதையோட ஒரே ஒரு விஷயம் நான் ஒரு ஃபன்னி ஃபேக்டாக என்னன்னு தெரியல, நான் பார்த்து ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ண விஷயம் வந்து இறந்த காலத்தில் இருந்த தாத்தா பேர் சுந்தரம் தாத்தா. இப்போ நிகழ்காலத்தில் இருக்கிறவர் கதை சொல்லியோட பேர் நமக்கு தெரியாது, அவர் பாடகர் அவ்வளோதான் தெரியும். அவர் கூட இருக்கிற அந்த இவர் உதவியாளர் பேர் ரவி ராகவ், ரவீந்தர் அப்படின்னு ஒரு வடமொழி கலப்பு இதோட இப்போ இதில் எப்படி பேர் வைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு மறைமுகமாக ஒரு சொன்ன மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு. இதுதான் நான் கவனித்த மட்டுக்கும். அதே மாதிரி அந்த தாத்தா காலத்தில் நடக்கிறதுலையுமே வந்து நார்த்து சவுத்து அந்தங்கிற ஒரு இதை வந்து கொண்டாந்து அங்கேயுமே இது பண்ணுறாரு, அங்கே ரெண்டுக்கும் ஈக்குவல் அவார்டு கொடுத்துக்கிறாரு, ரெண்டு பேருக்கும் இதாக இருக்குது. ஸோ அதுலேயும் கொஞ்சம் நான் கொஞ்சம் அரசியல் ரொம்ப ஒத்து பார்க்குறதுனால எனக்கு அதில் கொஞ்சம் அரசியல் தெரிகிற மாதிரி எனக்கு தெரியுதான்னு தெரியலை. நமக்கு பார்க்குற மஞ்சள் கண்ணோட பார்த்தா பார்க்குறதெல்லாம் மஞ்சள் காமரை இருக்க மாதிரி, காமரை கண்ணோட பார்க்குறதெல்லாம் பார்க்கலாம் மஞ்சள் இருக்க மாதிரி எனக்கு அது என்ன தெரியல, அந்த ஒரு இதை நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி ஒரே ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் இருந்தது, அது பிரிண்டிங் மிஸ்டேக் தான். ஏன்னா அந்த அரண்மனையில் மகாராஜாவோட உதவியாளர் பேர் ரவீந்தர், ஒரு இடத்துல வந்து வீரேந்தர்னு இருக்கும், எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஒருவேளை வீரேந்தர் இன்னொரு கேரக்டராக இது புது கேரக்டராக எங்கேருந்து வருது, இதை மறுபடியும் ரீட் பண்ணி பார்ப்போம் நம்ம அப்படின்னு சொல்லி அதை ரீட் பண்ணி அதை இது பண்ணேன். அப்புறம் ஒரு ஃபன்னி ஃபேக்ட் வந்து ஹீரோ தாத்தா பேர் மட்டும் எஸ்ல ஆரம்பிக்குது, மற்ற எல்லாரும் பேரும் ஆறில் தான் ரால தான் ஆரம்பிக்குது. சாரி, பாரதிராஜா ரசிகராக இருப்பார் போல் அப்படின்னு ரவி ராகவராக ராம் ராம் ரத்தன் ராமண்ணா இதெல்லாம் வந்து நம்ம இடையில வர கேரக்டர்ஸ் எல்லாமே ரா ரா ராலே இருக்குதா. சரி, அவருக்கு ராங்கிற இது வந்து ஏதாவது ரொம்ப பிடிச்சிருக்குதா இல்லை அதில் எது ராசி இருக்குதான்னு தெரியல நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதானது. பட் கதை வந்து வாசிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரம்பம், ஒரு மிடிலில் வந்து ஒரு கதைக்களம் நம்மளே உள்ளே இழுத்துட்டு போகிற மாதிரி, எண்டிங் வந்து அதை ஒரு ட்விஸ்ட்டோட சிறுகதைக்கே உண்டான ஒரு ட்விஸ்ட்டு அதோட முடியுது. நல்லா இருந்தது, வாய்ப்புள்ளவங்கள்லாம் வாசிங்க, நல்ல ஒரு சிறுகதை. வாய்ப்புக்கு நன்றி.